குருந்தூர் மலையில் தமிழர்களின் இறுதி பூசை இதுவே. குருந்தூர் மலை விகாராதிபதி அதட்டல் பேச்சு. அதிபர் ராணிலுடன் பூங்காவிற்கு சென்ற அமெரிக்க தூதுவர். ஆசிரியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்படும். கல்வி அமைச்சு பிறப்பித்துள்ள கடுமையான உத்தரவு. ஒருபோதும் ராணில் அல்ல உறுதியாக கூறுகின்றார் மகிந்தவின் உறவினர். வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு முக்கிய அறிவுறுத்தல். நான்கே சித்திகளை பெற்ற பல்கலைக்கழக மாணவனின் விபரீத முடிவு. இலங்கையில் காதலர்களின் முதல் சந்திப்பில் நடந்த விபரீதம். தப்பியோடிய ஜோடி. அதிவேகமாக சென்ற ஆடம்பர காருக்கு நேர்ந்த கதி. முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் இடம்பெற்ற பொங்கல் வழிபாடே தமிழர்களின் இறுதி பூசையாக இருக்க வேண்டும் என குருந்தூர் மலை விகாராதிபதி கல்கம்புவே சாந்த போதி தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குருந்தூர் மலையை ஒருபோதும் தமிழர்களுக்கு விட்டுக் கொடுக்கப் போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் தமிழ் மக்கள் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் நாம் இதனை தவறான தீர்மானமாகவே கருதுகின்றோம். சம்பிரதாய ரீதியான இந்து மக்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாட்டார்கள். வடக்கு மாகாணத்தில் சிங்கள மக்கள் வாழ்வதை விரும்பாத தரப்பினர் விகாரையின் கட்டுமான பணிகளை எதிர்த்தனர். இவ்வாறான இனவாதத்தை தூண்டும் தரப்பினரே இன்று பொங்கல் வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவை மதிக்கும் வகையில் நாம் இதற்கு இடையூறு விளைவித்திருந்தோம். எனினும் இங்கு இடம்பெறும் இறுதி பூசையாக அல்லது நிகழ்வாக இது இருக்க வேண்டும். குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பாக முல்லைத்தீவு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட அனைத்து தீர்ப்புகளையும் சவாலுக்குட்படுத்தி நாம் மேன்முறையீட்டு நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளோம். இந்த பிரச்சனையை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தீர்த்து கொள்ள நாம் எதிர்பார்த்திருக்கின்றோம். இந்த தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கு நேற்று ஜால தேசிய பூங்காவிற்கு விஜயம் செய்தார். இதன்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் இந்த விஜயத்தில் கலந்து கொண்டிருந்தார். ஜால தேசிய பூங்காவிற்குள் சுற்றுலா பயணிகள் விரைவாக பிரவேசிப்பதற்கான பயணச்சீட்டுகளை ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளும் முறைமையொன்றை தயாரிப்பது தொடர்பில் அதிபர் இதன்போது கவனம் செலுத்தினார். வறண்ட காலநிலையினால் பூங்காவில் உள்ள வற்றிப்போன கிணறுகளுக்கு நீர் வழங்கும் நிகழ்ச்சியிலும் அதிபர் கலந்து கொண்டிருந்தார். ஜால தேசிய பூங்கா இலங்கையின் பழமையான பூங்காக்களில் ஒன்றாகும். மேலும் இலங்கை புலிகளை மிகச்சிறிய பகுதியில் காணக்கூடிய இடமாகும். அதிபரின் இந்த விஜயத்தால் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் மற்றும் காணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் இடமாற்றங்களுக்கு அமைய பணிபுரியாத ஆசிரியர்களின் சம்பளம் இடைநிறுத்தப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடமாற்ற உத்தரவு தொடர்பில் ஆசிரியர்களுக்கு பல தடவைகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் அவர்கள் முன்பிருந்த அதே பாடசாலைகளில் பணியாற்றுவதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் சேவையின் தேவை கருதி சில ஆசிரியர்களை தற்போதுள்ள பாடசாலைகளில் பணிபுரிய அனுமதிக்குமாறு அதிபர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவ்வாறான ஆசிரியர்களுக்கு இந்த தீர்மானம் பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேவைக்கு அதிகமான ஆசிரியர்களை கொண்ட பாடசாலைகளிலிருந்து பற்றாக்குறையுள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் வேலை திட்டம் உள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அடுத்த அதிபர் வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அல்ல என ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவரும் மகிந்தவின் நெருங்கிய உறவினருமான உதயதுங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார். தான் 100% நம்பிக்கையுடன் சொல்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வார இறுதி நாளிதழ் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மொட்டுவின் வாக்குகள் ராணிலுக்கு கிடைக்காது. ராணில் மொட்டுவின் வேட்பாளர் அல்ல என்பதை நான் 100% சொல்கின்றேன். மொட்டுவின் அரசியல் கருத்து ராணிலின் அரசியல் கருத்து அல்ல. வஜிராவேவர்த்தன விரும்பும் வழியில் ராணிலை 2048 வரை யாரும் இருக்க விட மாட்டார்கள். ராணிலின் அரசியல் வெற்றியின் வரலாறு சரியாக 2 வருடங்கள் நீடிக்கும். எனவே எதிர்வரும் ஜூன் மாதம் ராணிலின் ஆட்டம் ஆரம்பமாகும். அதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். உலகம் போகின்ற போக்கிலே அடுத்த அதிபர் ஒரு இளைஞர் பேராசிரியராக இருந்தாலும் அரசியல் அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது. கோட்டாவின் சகோதரர் அதை உறுதிப்படுத்தினார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.
இங்கிலாந்து மற்றும் போலந்தில் வேலைவாய்ப்பை வழங்குவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து 10 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மோசடி செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யாமல் கொழும்பு 5 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தை நடாத்தி வந்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 55 வயதுடைய வேயாங்குட பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நபருக்கு எதிராக 14 முறைப்பாடுகள் நரையன்பட்டி போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விவேகானந்த நகர் 155 கட்டை பகுதியில் வசிக்கும் சந்திரமேனன் தேனுஜன் வயது 21 என்று பல்கலைக்கழக மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவன் நேற்றைய தினம் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் உயிரிழந்த மாணவன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் கணித பிரிவில் கற்கும் மாணவன் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உயிரிழந்த மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குருநாகல் அத்துக்கல காட்டுக்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட காதல் ஜோடி எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குருநாகல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அதுகல மலை உச்சியில் உள்ள புத்தர் சிலையை பார்வையிடுவதற்காக குறித்த காதலர்கள் நேற்று காலை சென்றுள்ளனர். இருவருக்கும் இடையிலான முதல் சந்திப்பாக நேற்றிருந்தமையினால் குறித்த இளைஞனின் சட்டை பையில் தீப்பெட்டி ஒன்று காணப்பட்ட நிலையில் இது குறித்து யுவதி அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பின்னர் யுவதி தீப்பெட்டியிலிருந்து 2 குச்சிகளை கொளுத்தி வீசியதால் தீப்பிடித்தது. இதனை கண்ட பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குருநாகல் மாநகர சபை ஊழியர்களின் உதவியுடன் தீ அணைக்கப்பட்டது. தீயினால் அழிவடைந்த பிரதேசம் 3 ஏக்கர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். தீப்பற்றியதனை தொடர்ந்து தப்பியோடிய காதலர்கள் இருவரையும் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அதிக வேகமாக வந்த ஆடம்பர காரை ஆஸ்திரேலிய காவல்துறையினர் அழித்துள்ளனர். மணிக்கு 253 கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற கார் காவல்துறையினரால் அழிக்கப்படும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவியதைக் கண்டு ஓட்டுநர்கள் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்துள்ளனர். இந்த கோல்டன் கொமரேட் என்ற காரின் பெறுமதி சுமார் $30,000, அதாவது இலங்கை பெறுமதியில் 95 லட்சம் ரூபாய் ஆகும். ஆஸ்திரேலியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய சட்டத்தின் கீழ் இந்த காரை அளிக்க காவல்துறையினருக்கு சட்டபூர்வமாக அனுமதியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த காரை அளித்ததன் மூலம் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுபவர்களுக்கு செய்தி அனுப்பியதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.